Hi friends, welcome to JS Columns and Vlog. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஹெல்தியான டேஸ்டியான வேர்க்கடலை உருண்டை எள்ளு உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அது பண்றதுக்காக நான் வந்து வேர்க்கடலையை சிம்ல வச்சு இந்த மாதிரி வறுத்து பொட்டெல்லாம் நீக்கிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி எள்ளையும் நல்லா கழுவிட்டு கல்லெல்லாம் நீக்கிட்டு வெயில்ல ஒரு மணி நேரம் காய வச்சு எடுத்துக்கோங்க. காய வச்ச பிறகு கடாயில சேர்த்து சிம்ல வச்சு நல்லா பொரியற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. சிம்மில் வச்சு இந்த மாதிரிங்க இந்த அளவுக்கு நல்லா வறுத்துருக்கணும். அப்போ தான் எள்ளு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையோட தேவையான அளவு வெல்லம் சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இந்த அளவுக்கு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி எள்ளையும் தேவையான அளவு வெல்லம் சேர்த்து குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையை இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா அழுத்தி விட்டு கெட்டியாக உருண்டையை வந்து நல்லா கொஞ்சம் குழ குழன்னு இல்லாமல் கெட்டியாக வர அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு பிடிச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு கொச கொசம் செய்ய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். ஈவினிங் வரும்போது பால் எடுத்து உருண்டை பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆகும், கஷ்டமாகவும் இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் பசங்களுக்கு. ஸ்நாக்ஸ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போகும்போதும், ஈவினிங் வரும்போதும் நீங்கள் வீட்லேயும் செஞ்சு கொடுக்கலாம். வாரத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், உடம்புக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்லேயே சிம்பிளாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது செய்கிறதுக்கு. தண்ணி ஊட்டு செய்கிறதுனால கெட்டு போகணும்லாம் கிடையாது. இது நாலஞ்சு நாள் அப்படியே வச்சுருக்கலாம், நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எள்ளியும் பாருங்கள் குறை குறை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அழுத்தி விட்டு உருண்டு உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடும். இதையும் எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, நாலு நாள் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக உருண்டை பிடிச்சாச்சு. எல்லாத்தையும் அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஈஸியானது, ஹெல்த்தியானது, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.